ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என் சமையல் உன்வசம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சம்மர் டெசர்ட் பார்க்க போகிறோம். ஜவ்வரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதை தண்ணியில் சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு, ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு மேலே ஒரு டம்ளர் சில் வாட்டர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டு ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு டம்ளர் தண்ணியில் அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். சர்க்கரை கரைஞ்சதும் இது கூட கால் கப் அளவு அகரகர் பவுடர் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 3 கிண்ணத்தில் ஃபுட் கலரை சேர்த்துருக்கேன். இது கூட மிக்ஸ் பண்ண அகர் சிரப்பை சேர்த்துடலாம். இது 5 நிமிஷத்தில் செட் ஆகிடும். அடுத்தது ஒரு டம்ளர் பால் கூட அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதும் எடுத்து வச்சிடலாம், கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஜெல்லி நல்லா செட் ஆகிடுச்சு, கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டெசர்ட் பார்த்தீங்கன்னா கிட்ஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டால் கூட இதை ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஏதாவது அக்கேஷன் டைமில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூட கால் ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட வேக வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கட் பண்ணி வச்ச மாம்பழத்தையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு ஜெல்லி செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் சேர்த்த பொருளே போதும். ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சுருந்து எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட சுவையான கலர்ஃபுல்லான கிட்ஸுங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஜவ்வரிசி டெசர்ட் சகோ ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இதே அளவோடு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சமையல் உன்வசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.